அனைவருக்கும் அதியமான் குழந்தை வணக்கம். டிஎன்பிஎஸ்சி வந்து ஒரு முக்கியமான அப்டேட் ப்ரெஸ் ரிலீஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 1 எக்ஸாமினேஷனுக்கான ரிசல்ட், அதே போல் மெயின் எக்ஸாமினேஷன் எப்போ நடக்கும் அப்படிங்கிற டேட் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இன்றைக்கி ப்ரெஸ் ரிலீஸில் பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரியும், இப்போ தான் வந்து ரீசெண்டாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து 66 போஸ்ட்டு, அதுக்கான ரிவைஸ்டு ரிசல்ட். ஏற்கனவே ரிசல்ட் விட்டுருந்தாங்க, அப்புறம் பிஎஸ்டிஎம் கேஸ்லாம் போயிட்டு இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிவைஸ்டு ரிசல்ட் விட்டுருக்காங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 1:50 அப்படிங்கிற ரேஷியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விட்டுருக்காங்க, சரிங்களா. 66 போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 3800 பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயின் எக்ஸாமினேஷனுக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. இவங்களுக்கான எக்ஸாம் நடக்கக்கூடிய டேட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4/3/2022, அப்புறம் 5/6 இந்த டேட்டில் வந்து நடக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்ஸில் 131,200 பேர் வந்து பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து இப்போ 3800 பேரை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. 1:50 ரேஷியோவில் ப்ரிலிம்ஸ் எழுதுனவங்களை செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களோட லிஸ்ட்டும் உங்களோட நேமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஸோ ரிசல்ட் பேஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த PDF இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், சரிங்களா. ஏற்கனவே கொடுத்துருந்த டேட் வந்து இப்போது இது பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா கோர்ட் வந்து டைரக்ட் பண்ணியிருக்கிற மாதிரியான அந்த PSTMக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன இது இருக்கோ அதுபடி வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா. ஓகே, ஸோ இதுதான் வந்து அப்டேட்டு. ஸோ உங்களோட நம்பரும் இதில் இருக்கா அப்படிங்கிறதையும் மறுபடியும் ஒரு முறை எல்லாருமே செக் பண்ணிக்கோங்க. எழுதியிருந்தீங்க அப்படின்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிவைஸ்டு லிஸ்ட் அவங்களே தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க, ஓகேவா. ஓகே, ஸோ இதான் அப்டேட். ஸோ இனி குரூப் 4 படிக்கிறவங்க நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டில் வரணும் அப்படின்னு தொடர்ந்து படிங்க. ஸோ எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வரும் அப்படிங்கிற ஒரு அப்டேட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. படிக்கிறதுக்கான மெட்டீரியல்ஸ் இல்லை அப்படின்னா நம்முடைய வெப்சைட்டில் வந்து புக்ஸ் மெட்டீரியல்ஸ் அவைலபிளாக இருக்கும். குரூப் 2 சரி, குரூப் 1 சரி, ஸோ அவைலபிளாக இருக்கும். குரூப் 4 பொதுத்தமிழ் புக்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். மெயின்றவங்க செக் பண்ணிவிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணிட்டு செக் பண்ணிக்கோங்க. கிளாஸஸ் அதே போல் குரூப் 2 குரூப் 4 வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். December 18 கோர்சஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ ஜாயின் பண்ணுறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கான டீட்டெயில்ஸை கொடுத்துருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கால் பண்ணி கேட்டுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.